அண்மை செய்தி. அரியர் தீர்வு ரத்து தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற வழக்கின் விசாரணை யூடியூபில் ஒளிபரப்பானதால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். யூடியூபில் வழக்கு விசாரணை ஒளிபரப்பப்பட்டது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முகேஷ், விரிவா சொல்லுங்க. கொரோனா ஊரடங்கு காரணமாக அரிய தேர்வுகள் வந்து ரத்து செய்யப்பட்ட நிலையில் வந்து மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என தமிழக அரசு அறிவித்தது. கல்லூரி மாணவர்கள் அரியர் வைத்துள்ளவர்களும் தேர்ச்சி என்று அறிவித்த முடிவை எதிர்த்து முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி மற்றும் வழக்கறிஞர் ராம்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருந்தனர். அதே சமயம் அரியர் தேர்வு அரியர் வைத்திருப்பவர்களின் தேர்ச்சியை அறிவிக்க கூடாது என்று பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதிக்கவும் ராம்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகள் வந்து இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்து 16வது வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீதிமன்ற பணிகளை இடையூறு தெரிவிக்கும் வகையில் பேசிக் கொண்டிருந்தும் அந்த மைக்கை மியூட் பண்ணாமல் வந்து இருந்தார்கள். இதனால் அந்த வழக்கை விசாரிக்க மறுத்த நீதிபதிகள் வழக்கை வந்து மற்றொரு நாளுக்கு ஒத்திவைத்திருந்தனர். இதற்கிடையே வந்து நேற்று அவசர முறையீடு மனுதாரர்கள் தரப்பில் செய்யப்படுகிறது. இன்று வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. இன்றும் வழக்கு தொடர் வழக்கு மற்ற வழக்குகள் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே மாணவர்கள் வந்து லாகின் செய்து கொண்டிருக்கிறார்கள். மைக்கை வந்து மியூட் செய்யப்படாத நிலையில் தான் வந்து மாணவர்கள் வந்து உள்ளே இருந்தார்கள். இதற்கிடையில் வந்து தேவையில்லாதவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாமல் வந்து நீதிமன்ற பணியாளர்கள் வந்து அந்த பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக வந்து வழக்கு தொடர்புடைய வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுதாரர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று செய்தியாளர் கூட வழக்கமாக அனுமதிக்கப்படும் செய்தியாளர் கூட இன்று அனுமதிக்கப்படாத நிலையில் மாணவர்களும் பலர் வந்து உள்ளே நுழைய முயற்சிக்கும் பொழுதும் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் வந்து அந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டே வீடியோ கான்பரன்சிங் நடைமுறையின் லிங்க் எடுத்து மாறி என்ற யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ கான்பரன்சிங் நடைமுறை வந்து முழுக்க முழுக்க ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 3 முறை ஒளிபரப்பாகி அதன பேக்கப்புகள் வந்து அவரது சேனலில் இருக்கின்ற நிலையில் இன்றும் காலை 10:30 அந்த யூடியூப் சேனல் வந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் கவனத்திற்கு எடுத்து செல்லும்படி மனுதாரர்கள் தரப்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற நடைமுறை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாது, ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளை உயர்நீதிமன்றம் விதித்துள்ள நிலையில் இது முழுக்க முழுக்க அந்த அனைத்து நடைமுறைகளும் யூடியூப் சேனலில் ஒளிபரப்புவதால் வந்து வழக்கறிஞர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் இது மாணவர்கள் மீது அந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீதிமன்ற அனுமதி போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை தந்தமைக்கு நன்றி முகேஷ்.